குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நபர் அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நபர் என்ன பண்ணுறார், நைட்டு தூங்கிட்டு இருக்கார், அப்படியே திடீர்னு கண்ணாடியை பார்க்குற, கண்ணாடி கிட்டே பார்த்துட்டேன்னா ஏதோ ஒரு ரூபம் தெரிகிற மாதிரி இருந்தது. என்னடான்னு விடிய விடிய, ஆஹா யாரோ நிற்கிறா யாரோ நிற்கிறான்னு விடிய விடிய தூங்கலை, விடிய விடிய எட்டி பார்க்குறார் தூங்கலை. அப்படியே லைட்டாக பக்கத்தில் போய் பார்க்குற, காது வச்சுக்க சரக் சரக்குன்னு சவுண்டு கேட்குறது. இவருக்கு பயந்து தூரியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபோன் எடுத்து கூப்பிடலாமா வேண்டாமா, நைட்டு மிட் நைட் ஆச்சா, சரி இன்னொரு ரெண்டு மணி நேரம் பொறுப்போம். அந்த உருவம் வேறு இப்படி இப்படி ஆடுறது, ஆடினோடனே இவரால் தாங்க முடியல. பயம் 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 பயம்னு பயந்துட்டேன். ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நேராக என்ன பண்ணால், சரி இன்னி தாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்கிறார், இந்த மாதிரி பார்க்க எங்கள் வீட்டிலோட ஜன்னல்கிட்ட யாரோ நின்றுருக்கா, யாருன்னு கொஞ்சம் நீங்கள் சத்தம் இல்லாமல் வந்து கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவர் என்ன பண்ணுறார், அந்த வீட்டு ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறார், யாருமே இல்லைங்களே அப்படிங்கிறார். இல்லையா, நீங்கள் எங்கேயோ கோயில குமிஞ்சுன்னு இருப்பா, இப்போ கூட எனக்கு நிழல் தெரியுது, இப்போ கூட நிழல் தெரியுதுங்கிறார். அப்படியா பாருங்கள், ஆடுறது தெரிகிறது அப்படிங்கிறார். உடனே அவர் அப்படிங்களான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டு ஒரு நாலஞ்சு பேரெலாம் கூப்பிட்டுட்டு நைஸாக இவர் கதவை திறந்து வெளில வந்து பார்க்குறார், யாருமே கிடையாது. திருப்பி இவர் உள்ளே போய் எங்கே நிழல் தெரியுதுன்னு உட்காந்து பார்த்தோன்னே, அந்த அங்கே ஒரு துணி, அதாவது துணியை காய போட்டிருப்போம், அந்த துணி, அதுக்கப்புறம் மரக்கலை, இதெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷன் நின்றுருக்கிற மாதிரியே ஒரு ஒரு பிரம்ம ஒரு தோணல். அந்த நிழல், அந்த நிழலை வந்து அப்படி 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 அப்படியே ஆடும்பொழுது ஒரு மனிதன் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி நிற்கிற மாதிரியே இருந்திருக்கு. இதை விடிய விடிய பார்த்து என்ன பண்ணிருக்காரு, தூங்காமல் கிட்டத்தட்ட ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியில் ஊரெல்லாம் கூப்பிட்டு ஊரெல்லாம் வந்து பார்த்த உடனே எல்லோரும் கடைசியாக சிரிச்சுட்டு போனாங்க. ஏங்க துணிங்க, அதை போய் நீங்கள் சே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் இவரே நினச்சி, சே நம்ம இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்துட்டோமே. ஃபஸ்ட்டு விஷயம் பயம், பயத்தினால வெளியில் போய் பார்க்கல, ஒன்று. ரெண்டாவது என்னென்னா ஒரு அனுமானம். இந்த அனுமானம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பல விதமான க்ரியேட்டிவ்னஸை உருவாக்கி விட்ருவோம். என்ன நம்மளை கொன்றுருவாலோ, நம்ம எடுத்துருவாலோ, அதாக்குமா இதாக்குமா அப்படிங்கிற அனுமானம் ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னென்னா, நிர்ணயிக்கக்கூடிய சரியான மனப்பக்குவங்கள் கிடையாது. மூணாவது, இந்த மூன்று விதங்கள் மனிதனுக்கு தோல்வியை கொடுக்குறதுங்க. இந்த கதை ரொம்ப அற்புதமான கதை, இது வரைக்கும் நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். உண்மை, நமக்கு அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லக்கூடிய இந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம லைஃப்பில் வெறும் நிழலுக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ மட்டும் இது சொல்லலை, எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம இப்படி தான் சொல்லிட்டுருக்கோம். பல விதங்களில் மனசில் தோணக்கூடியது, யோசிக்கக்கூடியது, சிந்திக்கக்கூடியது, சிந்தித்து பயப்படக்கூடியது, அத்தனை விஷயங்களும் இதில் அடங்கிறதுங்க. அதனால் எதையும் எப்பொழுதும் கடந்து செல்வோம். மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. மனித பிறவிங்கிறது ரொம்ப அரிதான பிறவி, ரொம்ப கொஞ்ச காலங்கள். நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஓரின அறிவு, இரண்டின் அறிவு, மூன்று இன அறிவு, இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா புழு பூச்சி இதெல்லாம் பாருங்களேன், இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. நாம் அதை விட ஆறறிவு படைத்து நிறைய சிந்தித்து இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு என்ன தேவை, எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் பாகுபாடு பார்க்காம எல்லா மனிதர்களும் ஒன்று, எல்லாரும் ஒரே சிந்தனை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களை சரிப்படுத்தி கொண்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம மனசில் கொண்டுவோம், பயத்தை விடுவோம், நல்லதை கையில் பிடிப்போம், சக்ஸஸ் கூடி வரும், யாரையும் குறை சொல்கிறத தவிர்த்துக்குவோம், நல்ல விஷயங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.